மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் ஏப்ரல் 2020 ராசி பலனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏப்ரல் மாதம் சூரியன் மீனம் ராசியில் பாதி நாட்களும் மேஷம் ராசியில் பாதி நாட்களுமாக சஞ்சரிப்பார். ஏப்ரல் மாதம் சூரியன் உச்சம் பெறும் மாதம். மகரத்தில் செவ்வாய் உச்சம், சனி ஆட்சி, குரு நீசபங்க ராஜயோகம், ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி என கிரகங்களின் சஞ்சாரம் அற்புதமாக உள்ளது. இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தினால் மேஷம் ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சந்தோஷங்கள் நிறைந்திருக்கும். பண வருமானமும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உலகம் முழுவதும் நோய் தாக்குதல் அதிகமாகி வரும் இந்த சூழ்நிலையில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து எந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் மட்டுமே நோய் தாக்குதலிலிருந்து தப்பிக்க முடியும். நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம். பண வருமானம் வந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அனுபவிக்க முடியும். ஏப்ரல் மாதம் கிரகங்கள் மாற்றத்தை பார்த்தால் ஏப்ரல் 8 புதன் மீனம் ராசியில் நீச்சமடைகிறார். 14 சூரியன் மேஷத்தில் உச்சமடைகிறார். 24 புதன் மேஷம் ராசிக்கு வந்து புதனோடு இணைகிறார். நவகிரகங்களின் சஞ்சாரம் நன்மை தரக்கூடியதாகவே இருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் மகர ராசியில் சஞ்சரிப்பார். ராகு மிதுன ராசியிலும் கேது தனுசு ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். சனி பகவான் மகர ராசியில் செவ்வாய் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பார். செவ்வாய் மற்றும் குரு நீசபங்க யோகத்தை உருவாக்குவார். குரு மற்றும் சனி பகவான் மற்றொரு நீசபங்க யோகத்தை உண்டாக்குவார்கள். குரு மற்றும் செவ்வாய் இணைந்து குருமங்கள யோகத்தை உண்டாக்குவார்கள். இந்த மாதம் அரசியல், உலக பொருளாதார திட்டங்கள் போன்றவற்றில் மாற்றங்கள் ஏற்படுவதோடு இரண்டு நாடுகளுக்கு இடையே சண்டை ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. சனி பகவான் செவ்வாய் மற்றும் குரு இணைந்து இந்த மாதம் ஆதிக்கம் செலுத்தும் கிரகங்களாக இருப்பார்கள். விருச்சிக ராசி நேர்களே, இந்த மாதம் பலன்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் கடினமாக முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் தொழிலும் சவால்கள் நிறைந்து காணப்படும். வேலையில் உங்கள் கவனக்குறைவு காரணமாக நீங்கள் சில வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம். எல்லா விஷயங்களிலும் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். பிறருடன் பேசும்போது அமைதியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். சமூக வாழ்வில் ஏற்படும் மகிழ்ச்சியான தருணங்கள் உங்கள் பலத்தை அதிகரிக்கும். உங்கள் சக ஊழியர்கள் உங்கள் நம்பகத்தன்மையை சந்தேகிக்கலாம். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் முறையான கவனம் செலுத்த வேண்டும். சில நேரங்களில் அது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தலாம். இந்த மாதம் காதல் வாழ்க்கை சம பலன் உள்ளதாக இருக்கும். திருமண உறவுகள் சிறப்பாக இருக்கும். துணைவர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். கவனம் தேவை. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தால் இந்த மாதம் மிக சந்தோஷம் நிறைந்த மாதமாக இருக்கும். இந்த காலகட்டம் பணவரவு சுமாரானதாக இருக்கும். தனிப்பட்ட தேவைகளுக்காக நீங்கள் அதிக செலவு செய்ய நேரிடலாம். பொழுதுபோக்கு மற்றும் ஆடம்பர செலவுகள் மிக அதிகமாக காணப்படுகிறது. நிதி விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். மற்றவர்களுக்கு வாக்குறுதி அளிக்காதீர்கள். இந்த மாதம் வேலையில் பல முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். திருப்திகரமான காலமாக இருக்கும். கூடுதல் பொறுப்புகள் மேலும் அதிகரிக்கலாம். கொடுக்கப்பட்ட கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். சவாலான பணிகளில் நீங்கள் சுதந்திரமாக வேலை செய்ய பழகுவது நல்லது. உங்கள் நேர்மறை எண்ணங்களும் உடனடியாக செயலில் இறங்கும் ஆற்றலும் உங்களுக்கு பெரும் நன்மையை செய்யும். தொழில் வளர்ச்சியில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்துவீர்கள். புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்ள தகுந்த காலம் இது. அது உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்தும். தொழில் துறையில் உணர்ச்சி வசத்தில் திடீரென்று மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் காரணமாக பணியில் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். ஆகவே இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய காலமாகும். உங்கள் உற்பத்தி திறன் மேம்பட்டு இருக்க வேண்டும். உங்கள் ஆரோக்கியம் சுமாராக இருக்கும். நீர் சம்பந்தமான வியாதிகளினால் பாதிக்கப்படுவீர்கள். எனினும் நீங்கள் சத்தான உணவை உட்கொள்ள வேண்டும். மருத்துவரின் அறிவுரைகளையும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். எளிய உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் நல்ல ஆரோக்கியம் பெறலாம். மாணவர்களுக்கு இது ஒரு சாதாரணமான காலமாகும்.
கலாச்சார விழாக்களில் பங்கு பெறுவதன் மூலம் உங்கள் அறிவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் செயல்களால் பெற்றோர்கள் பெருமிதம் அடைவார்கள். ஆனால் உங்கள் படிப்பில் நீங்கள் வெற்றி பெற கடினமாக முயற்சி செய்ய வேண்டும். ஏப்ரல் 14, 2020 முதல் சூரியன் உங்கள் ராசியின் 5 மற்றும் 6 வீட்டிற்கு பெயர்வது உங்களுக்கு நல்ல பலனை தரும். சுக்கிரன் உங்கள் ராசியின் 7 வீட்டிலும் குரு 3 வீட்டிலும் சஞ்சரித்து தாமதங்களையும் தடைகளையும் உண்டாக்கக்கூடும். புதன் விரைவாக நகர்ந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தருவார். ராகு மற்றும் கேது உங்களுக்கு கலவையான பலன்களை தருவார்கள். சனி பகவான் மற்றும் செவ்வாய் இணைந்து உங்கள் ராசியின் 3 வீட்டில் சஞ்சரித்து குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை தருவார்கள். எனினும் இந்த வளர்ச்சி நீண்ட கால அடிப்படையில் இருக்கும். கடந்த மாதத்தை விட இந்த மாதம் நேர்மறை சக்தியும் எதிர்மறை சக்தியின் செயலாற்ற நிலையில் இருப்பதால் சில பின்னடைவுகள் அல்லது தேக்க நிலை இந்த மாதம் ஏற்படக்கூடும். எந்த எதிர்மறை பலன்களும் இருக்காது. எனினும் இந்த மாதம் பெரிதாக எந்த முன்னேற்றமும் இருக்காது. இந்த காலகட்டம் ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டுமே. அதனால் நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். குரு மற்றும் சனி பகவான் செவ்வாய் இணைந்து உங்கள் ராசியின் 3 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு கலவையான பலன்களை தருவார்கள். உங்கள் சக்தியின் அளவு செவ்வாயின் பலத்தால் அதிகரிக்கும். எனினும் குரு சில பாதிப்புகளை உண்டாக்குவதால் சண்டைகள் மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும். இதனால் உங்கள் மன அமைதி பாதிக்கப்படும். இந்த சஞ்சாரத்தால் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி தூக்கத்தை இழக்க நேரிடலாம். எனினும் எந்த உடல்நல பாதிப்புகளும் ஏற்படாது. ஆனால் சில நேரங்களில் உடல் வலி ஏற்படக்கூடும். இது குறிப்பான கண் திருஷ்டியால் ஏற்படக்கூடும். குரு மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் உங்கள் மன நிம்மதியை பாதிக்கக்கூடும். அதனால் நீங்கள் மூச்சு பயிற்சி மற்றும் தியானம் செய்து உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இந்த மாதம் எந்தவிதமான அழகு குறித்த அறுவை சிகிச்சை செய்வதையும் தவிர்ப்பது நல்லது. அது நீங்கள் எதிர்பார்த்த பலனை தராமல் போகலாம். ஹனுமான் சாலிச மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்பதால் சற்று ஆறுதலாக இருக்கும். மூச்சு பயிற்சி செய்து நேர்மறை சக்திகளை விரைவாக அதிகரித்துக் கொள்ளுங்கள். கடந்த சில மாதங்கள் உங்கள் உறவுகளுடன் நல்ல நிலையில் இருந்திருப்பீர்கள். எனினும் இந்த மாதம் நீங்கள் உங்கள் உறவுகள் குறித்த விஷயங்களில் கலவையான பலன்களை பெறுவீர்கள். சில தடைகளும் உங்கள் குடும்பத்தினர்களுடன் சில சண்டைகளும் ஏற்படக்கூடும். உங்களால் சுப காரியங்கள் நடத்த முடியும். எனினும் எதிர்பாராத பிரச்சனைகளாலும் உங்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்யாததாலும் உங்களால் முழுமையாக அந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாத நிலை இருக்கலாம். இதனால் உங்கள் கோபமும் அதிகரிப்பதோடு உங்கள் மன நிம்மதி பாதிக்கக்கூடும். இந்த மாதம் பல நேரங்களில் நீங்கள் நல்ல பலனையும் எதிர்மறை பலனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். ஏப்ரல் 10, 2020 வாக்கில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். ஏப்ரல் 20 வாக்கில் உங்களுக்கு எதிர்பாராத சாதகமற்ற செய்திகள் வரக்கூடும். நீங்கள் பொறுமையோடு இருந்து புத்திசாலித்தனமாக பிரச்சனைகளை கையாள வேண்டும். எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து பின்னர் செயல்படுவது நல்லது. சனி பகவானின் பலத்தால் அனைத்தும் சரியாகும். மாணவர்கள் கலவையான பலன்களை பெறுவார்கள். பரீட்சையில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். எனினும் நீங்கள் விரும்பிய பள்ளி அல்லது கல்லூரியில் உங்களுக்கு சேர்க்கை கிடைக்கும் விஷயங்களில் நீங்கள் சில விஷயங்களை விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழல் அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கலாம். இது உங்களது தவறில்லை. குறிப்பாக போட்டியால் ஏற்படக்கூடும். குரு உங்கள் ராசியின் 3 வீட்டில் சஞ்சரித்து கடுமையான போட்டியையும் மறைமுக எதிரிகளையும் உங்களுக்கு உருவாக்கக்கூடும். நீங்கள் விளையாட்டில் இருந்தால் சிறப்பாக செயல்படுவீர்கள். எனினும் உங்கள் மகா தசை பலவீனமாக இருந்தால் சுக்கிரன் உங்கள் ராசியின் 7 வீட்டில் பலவீனமான இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்காமல் போகலாம். சனி பகவான் மற்றும் செவ்வாய் இணைந்து உங்கள் ராசியின் 3 வீட்டில் சஞ்சரித்து நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு நல்ல பலனை தருவார்கள். குரு உங்கள் ராசியின் 3 வீட்டில் சஞ்சரித்து உங்கள் அலுவலகத்தில் நடக்கும் அரசியலை அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைத்திருந்தால் அதிக எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். உங்கள் அலுவலகத்தில் நடக்கும் அரசியலை சமாளித்து நல்ல பலனை பெற வேண்டும் என்றால் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். இந்த மாதம் நீங்கள் பதவி உயர்வை எதிர்பார்த்தால் அது தற்போது நடக்கும் அரசியலால் கிடைக்காமல் போக வாய்ப்புள்ளது. உங்கள் வேலை அழுத்தம் மற்றும் பதற்றம் அதிகரிக்கும்.
நீங்கள் கடுமையாக உழைத்தும் பல மணி நேரம் மற்றும் வார இறுதி நாட்களிலும் வேலை பார்த்தும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை முடிக்க முயற்சி செய்ய வேண்டும். எனினும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், உங்களது கடின உழைப்பிற்கான அங்கீகாரத்தை நீங்கள் இந்த ஆண்டின் இறுதியில் பெறுவீர்கள். உங்களுக்கு நல்ல சன்மானங்களும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும். இது நீங்கள் உங்கள் திறமையை நிரூபிக்கும் நேரம் மற்றும் கடுமையாக உழைப்பதற்கான நேரம். நீங்கள் எதிர்பார்க்கும் சன்மானங்கள், பலன்கள் மற்றும் பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் வெகு விரைவில் வரும் நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும். புது வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்வதை தவிர்ப்பது நல்லது. அது உங்களுக்கு ஏமாற்றத்தையே தரக்கூடும். குரு உங்கள் ராசியின் மூன்றாம் வீட்டில் சஞ்சரித்து அதிக தடையை உண்டாக்கினாலும், சனி பகவான் மற்றும் செவ்வாய் நீங்கள் அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து நல்ல பலன்களை பெற உதவுவார்கள். மொத்தத்தில் இந்த மாதம் நீங்கள் கலவையான பலன்களை பெறுவீர்கள். இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: முக்கிய கிரகங்களும் நல்ல நிலையில் சஞ்சரிப்பதால் எந்த பரிகாரமும் உங்களுக்கு இந்த மாதம் தேவையில்லை. மூச்சு பயிற்சி செய்து நேர்மறை சக்திகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். பெருமாளை வணங்கி உங்கள் நிதிநிலையில் அதிர்ஷ்டத்தை பெறுங்கள். உங்கள் நேரத்தையும் பணத்தையும் சற்று தானம் செய்யவும் நற்காரியங்கள் செய்யவும் பயன்படுத்துங்கள். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 3, 4, 7, 8, 21, 22, 30. சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 1, 2, 9, 10, 24, 28, 29. என்ன நேர்களே, உங்களுக்கான ஏப்ரல் 2020 ராசி பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு இந்த மாதத்துல என்னென்ன நன்மைகள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.